हेलो फ्रेंड्स वेलकम टू इंस्टाग्राम इनकी फोटोशॉप नाम एपी और फोटो को वह ग्लैमर इंक्रीस पड़े पाकपो शाइन एपी इंक्रीस पड़े ना इंस्टाग्राम पातें अब फेसला वो क्ले एफक्ट और शैनी एफक्ट वो एपी पड़े पाकपो अंड वीडियो को टाइम स्टैम्स अगर क्लिक पड़ी पाक पाक इनकी वीडियो को नाम पाँच வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இமேஜை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா லைட் எங்க இருந்து வருதுன்னு ஃபர்ஸ்ட் நாம கண்டுபிடிக்கணும் சோ லைட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த டாப் கார்னர்ல இருந்து இவங்க ஃபேஸ்ல இப்படி வருது ஓகே நல்லா தெரிஞ்சிச்சு லைட் எங்க இருந்து வருதுன்னு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட் லேயரை வந்து கிரியேட் பண்ணுவோம் அதுக்கு இங்க கீழ வந்து இதல ஒரு கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா கர்வ்ஸ் னு இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா நமக்கு வந்து கர்வ்ஸ் வரும் சோ அத கிளிக் பண்ணிட்டு कंट्रोल प्लस जे कुमार और नालू वाटी को सो नालु कापी नाम एम इतनी कर्व्स वन वो क्लिक पड़ेंगे क्लिक पड़े स्पेस बार क्लिक पड़ी फोटो मेल एना उ मौस पाइंट पाती हेड आटो मार अब उ मौसो लेफ्ट बटने क्लिक पड़ी मूव पड़ना उंगी मूव पड़ मुड़ेना इं एडिट वांग एडिट वन प्रिफरेंस वांग प्रिफरेंस टूल्स अब क्लिक पड़ेंगे क्लिक பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஓவர் ஸ்க்ரால் னு இருக்கும் இந்த ஓவர் ஸ்க்ரால் னு நீங்க செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் ஓகே கொடுத்துருங்க அதுக்கு அப்புறமா உங்கனால இந்த மாதிரி மூவ் பண்ண முடியும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஷைனிங் இன்கிரீஸ் பண்ண போறோம் அதுக்காக என்ன பண்றோம்னா கர்வ்ஸ்ல ஹைலைட்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி இன்கிரீஸ் பண்றோம் சோ ஜஸ்ட் இந்த மாதிரி இன்கிரீஸ் பண்ணுங்க இன்கிரீஸ் பண்ணிட்டு இத க்ளோஸ் பண்ணிருங்க க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இந்த இடத்துல டபுள் டாப் பண்ணுங்க இந்த லேயருக்கு இந்த இடத்துல டபுள் டாப் பண்ணுங்க பண்ணிட்டு இங்க அண்டர்லைன் லேயர்னு இருக்கும் நாம இப்ப என்ன பண்றோம்னா இந்த ஷைனிங்க வந்து இந்த பேக்ரவுண்ட் இந்த இமேஜ் பேக்ரவுண்ட்ல எங்கலாம் டார்க் கலர்ல இருக்கோ அங்க இருந்து இந்த ஷைனிங்க நாம ரிமூவ் பண்றோம் அதுக்காக என்ன பண்றோம்னா இங்க அண்டர்லைன் லேயர்ல இந்த பிளெண்ட் ஃபன்ற ஆப்ஷன்ல நம்ம இத வந்து ரிமூவ் பண்றோம் சோ பாத்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட்ல எங்கலாம் டார்க்கா இருக்கோ அங்க இருந்து நமக்கு இந்த பிரைட்னஸ் வந்து ரிமூவ் ஆகுது இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பிரைட்னஸ் ரொம்ப ஹார்ஷா இருக்கு அதாவது ரொம்ப ரஃபா இருக்கு அத ஸ்மூத் பண்றதுக்கு என்ன பண்றோம்னா இந்த பாயிண்ட் மேல ஆல்ட் கிளிக் பண்ணி ஒரு டாப் பண்ணோம்னா இது ரெண்டா பிரிஞ்சிரும் இப்போ இத வந்து ஃபுல்லா இந்த இடத்துக்கு எடுத்து போயிருங்க அண்ட் இத வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம் இப்போதான் நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போறோம் இப்போ வந்து நான் ஷைனிங் வந்து வெறும் இந்த இடத்துல மட்டும் பார்க்க போறேன் அதாவது இந்த இடம் இந்த வெறும் இந்த சின்னம்னு சொல்லுவாங்க இத இங்க மட்டும் நம்ம வந்து இப்ப ஷைனிங் பார்க்க போறோம் வேற எங்கேயுமே பார்க்காதீங்க வெறும் அந்த ஒரு இடம் மட்டும் பாருங்க நம்மளுக்கு இங்க மட்டும் எவ்வளவு ஷைனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப செட் பண்ண போறோம் சோ இப்ப வந்து அப்படியே இது மூவ் பண்ணி பாருங்க இவ்வளவு போதும் ஓகே கொடுத்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இது எப்பனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சோ அதனால வந்து இப்பதான் உட்காந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது இன்கேஸ் நம்மளுக்கு ஒழுங்கா வரலனாலும் நம்ம அப்புறமா கூட போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த கர்வ்ஸ் லேயர்ல இந்த மாஸ்க் மேல செலக்ட் பண்ணுங்க சோ மாஸ்கோட கான்செப்ட் என்ன எங்கெல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கோ அது வந்து காமிக்கும் எங்கெல்லாம் டார்க் கலர்ல இருக்கோ அங்கெல்லாம் வந்து காமிக்காது அதாவது எங்கெல்லாம் பிளாக் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஹைட் பண்ணும் எங்கெல்லாம் ஒயிட் இருக்கோ அங்க வந்து விசிபிள் பண்ணும் இப்போ மாஸ்க் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணோம் அதுக்கு வந்து மாஸ்கை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஐ கொடுங்க சோ ஐ கொடுத்தீங்கன்னா நமக்கு மாஸ்க் இன்வெர்ட் ஆயிரும் இப்போ வந்து பிரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்க வந்து பி கிளிக் பண்ணலாம் பிரஷ் எடுத்ததுக்கு அப்புறமா மாஸ்க்ல எங்கெல்லாம் ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்றோமோ நம்மளுக்கு அங்கெல்லாம் விசிபிள் ஆகும் இப்போ வந்து நம்ம சின்னதா ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் அதனால வந்து இப்ப நம்ம சின்ன ஃபோக்கஸ் பண்றோம் சோ இப்ப நம்ம சின்ன பெயிண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த இடம் மட்டும் பிரைட் ஆகுது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரைட்னஸ் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு இல்லாட்டி உங்களுக்கு ஃப்ளோலாம் அதிகமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்க வந்து நீங்க ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நான் வந்து 35 வச்சுக்கிறேன் அண்ட் ஒபேசிட்டி 100 இப்போ வந்து வெறும் சின்ன மட்டும் பெயிண்ட் பண்ணுங்க இங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணாதீங்க ஜஸ்ட் நம்ம வந்து சின்ன மட்டும் தான் பெயிண்ட் பண்றோம் சோ இங்க வந்து நம்மளுக்கு மாஸ்க்ல தெரியும் மாஸ்க் அப்படி நீங்கள் பார்க்கணும்னா ஆல்ட் கிளிக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா மாஸ்க்ல எங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணிங்கிறீங்க நீங்கள் பார்க்கலாம் மறுபடியும் ஆல்ட் கிளிக் பண்ணி மாஸ்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமேஜ் தெரிய ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நீங்கள் எங்கேயாவது ஓவராது போயிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் பெயிண்ட் பண்ணும்போது இப்படி வந்துட்டேன் அப்படின்னா ஒன்றும் இல்லை கண்ட்ரோல் பிளஸ் ஜெட் கொடுக்கலாம் அப்படி இல்லாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ஒயிட் கலர் வச்சுக்கிறோம் இப்போதைக்கு ப்ரெஷ்ஷு எக்ஸ் கொடுத்தீங்கன்னா இது ரெண்டுமே டாகுல் ஆகும் நல்லா பாருங்கள் இப்போ நான் எக்ஸ் கிளிக் பண்ணனா எனக்கு ஒயிட் வருது மறுபடியும் எக்ஸ் கிளிக் பண்ணால் எனக்கு பிளாக் வருது ஸோ இந்த மாதிரி பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபோர் கிரவுண்ட் கலரும் பேக் கிரவுண்ட் கலரும் சேஞ்ச் ஆகும் ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி ரப் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து
எப்போனா நான் டிஸ்ட்ரக்டபுள்னு சொல்லுவாங்க. நம்ம எப்போ வேணாலும் மறுபடியும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. நம்ம முழுசாக பண்ணதுக்கு அப்புறமா கூட வந்து நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் இந்த கர்வ், இப்போ நம்ம பண்ண கர்வுக்கு வந்து சின்னுங்கன்னு வச்சுப்போம், சாரி சீக்குன்னு வச்சுப்போம். ஸோ எனக்கு வந்து சின்னது சீக்கு எதுன்னு தெரில, அதெல்லாம் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ அடுத்ததாக வந்து இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட கர்வ்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஃபோர்ஹெட், அதாவது நெத்தி, அதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ பிரைட்னஸ் வேணும்னு நம்ம வச்சுக்கிறோம், எவ்வளோனாலும் வச்சுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். எப்படி இருந்தாலும் நம்ம வந்து அதை கம்மி தான் பண்ண போகிறோம். ஸோ நான் இவ்வளோ வச்சுக்கிறேன், ஜஸ்ட் அவங்களோட நெத்தியை மட்டும் பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். ஸோ டபுள் டேப் பண்ணிட்டு அண்டர்லைங் லேயர், திஸ் லேயர் கிடையாது, அண்டர்லைங் லேயர்லேருந்து நம்ம டார்க்கான இடத்துலேருந்து இந்த பிரைட்னஸை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ ரிமூவ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆஷாக இருக்குது, அதனால் ஆல்ட் கிளிக் பண்ணி இங்கே ஒரு டேப் பண்ணுறோம். நம்மளுக்கு அதை வந்து ரெண்டாக பிரியுது. ஒரு ஸ்லைடரை ஃபுல்லாக ரைட் சைடு எடுத்துன்னு போகிறோம், அண்ட் இன்னொரு ஸ்லைடரை வச்சு நம்ம எவ்வளோ பிரைட்னஸ் வேணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறோம். ஜஸ்ட் அந்த ஒரு இடம் மட்டும் பாருங்கள், ஜஸ்ட் இங்கே மட்டும் பாருங்கள், வேறு எங்கேயும் பார்க்காதீங்க. ஸோ இவ்வளோ போதும் எனக்கு, அண்ட் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ மாஸ்க் மேலே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ. இப்போ ப்ரஷ் எடுத்துக்கிறோம். ப்ரஷ் எடுத்துகிட்டு இந்த லேயர் ஃபோர் கிரவுண்ட் கலர் வந்து ஒயிட் எடுத்துக்கிறோம், அதுக்கு வந்து டாகிள் பண்ணுறதுக்கு எக்ஸ் கொடுத்துக்கிறோம். இப்போ ப்ரஷ்ஷோட சைஸை கம்மி பண்ணிட்டு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணுறோம். ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஓப்பன் ப்ராக்கெட் ஆர் க்ளோஸ்ட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணலாம், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஆல்ட்டு கிளிக் பண்ணி மவுஸோட ரைட் பட்டனை கிளிக் பண்ணலாம், நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். மேலே கீழே எடுத்துன்னு போனீங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட்னஸ் கண்ட்ரோல் ஆகும், லெஃப்ட் ரைட் எடுத்துன்னு வந்தீங்கன்னா நம்மளுக்கு சைஸ் கண்ட்ரோல் ஆகும். ஸோ நான் வந்து ஹார்ட்னஸ் ஃபுல்லாக ஜீரோ வச்சுக்கிறேன், அண்ட் ப்ரஷ் சைஸை இவ்வளோ வச்சுக்கிறேன். யுவர் விஷ், நீங்கள் எவ்வளோ நாளும் வச்சுக்கலாம், அது உங்களோட ஃபோட்டோவை பொறுத்து மாறும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ நல்லா பண்ணிட்டேன். அண்ட் தென் இதுக்கு வந்து நான் ஃபோர் ஹெட்னு வச்சுக்கிறேன். அடுத்து வந்து இப்போ நம்ம நோஸ் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் இப்படி தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து நெத்தி பண்ணிட்டு அதுக்கப்புறமா மூக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட கண்ணத்தை பண்ணலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம், அது வந்து உங்களோட விஷ். இப்போ இந்த கர்வ்ஸ் வந்து நான் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அண்டர்லைங் லேயர்லேருந்து இதை வந்து ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிட்டு வரேன். இப்போ நான் மூக்கு மட்டும்தான் பார்க்குறேன். ஸோ எனக்கு மூக்குக்கு இவ்வளோ பிரைட்னஸ் போதும். ஸோ இப்போ ஆல்ட் கிளிக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணுறேன், ரெண்டுமே பிரேக் ஆகுது. இப்போ ஒன்றுத்த ஃபுல்லாக ஒரு சைடு எடுத்துன்னு போயிட்டேன், அதாவது ரைட் சைடு இருக்கிற பாயிண்ட்டை ரைட் சைடு ஃபுல்லாக எடுத்துன்னு போயிட்டேன். லெஃப்ட் சைடு இருக்கிறத வச்சு நான் எனக்கு எவ்வளோ பிரைட்னஸ் வேணுமோ அவ்வளோ நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஓகே இவ்வளோ போதும் எனக்கு, இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் இந்த மாஸ்க்கை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்தா என்ன ஆகும், இன்வெர்ட் ஆகும். இப்போ ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். ப்ரெஷ் எடுத்துகிட்டு எனக்கு எங்கெல்லாம் வேணுமோ அங்கே மட்டும் நான் ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் பண்ணுறேன். அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு பெயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாக்கிற மாதிரி இருக்குது, அதாவது உங்களுக்கு பிரைட்னஸ் அந்த இடத்துல அந்த ஒயிட் கலர் வந்து ரொம்ப கம்மியாக்கிற மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் ஃப்ளோ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்புறமா பெயிண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்ளோ அப்படியே கூட வச்சுட்டு ரெண்டு மூணு முறை பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கண்ட்ரோல் ப்ளஸ் செட் பண்ண தேவையில்ல. இங்கே ஒபேசிட்டி வந்துட்டு ஒபேசிட்டியை நீங்கள் கம்மி பண்ணலாம். நான் இப்போ ஃப்ளோ நல்லா கம்மி பண்ணிக்கிறேன். ஒபேசிட்டியாக கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன், பிகாஸ் எனக்கு வந்து அதிகமாகிற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு பண்ணதை மட்டும் பார்க்கணும்னா இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு இந்த ஐ மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ஆல்ட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஒரு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து பிஃபோர் அண்ட் மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து ஆஃப்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாரி கண்ட்ரோல் ப்ளஸ் ஜெட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோர்ஹெட், நோஸ் அண்டு இந்த இடத்துல அவங்களோட வந்து சின், அதுக்கப்புறமா இன்னும் இந்த இடத்துல சீக் இருக்குது, அவங்களோட லிப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேல் தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த கர்வ்ஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்கே வாங்க, டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ணிட்டு அண்டர்லைங் லேயர்லேருந்து எவ்வளோ வேணுமோ நீங்கள் வந்து வெறும் அந்த சீக் மட்டும்தான் பார்க்கணும், வேறு எங்கேயுமே பார்க்காதீங்க. எவ்வளோ பிரைட்னஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு செட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஷைனிங் வேணும், அதனால் வந்து இவ்வளோ வச்சுட்டு
ஆல்ட் கிளிக் பண்ணி இங்கே ஒரு டேப் கிளிக் பண்ணுறேன். அண்ட் தென் ரெண்டுமே பிரிஞ்சோடனே ஒரு இதை ஃபுல்லாக நான் ரைட் சைடு எடுத்துன்னு போகிறேன். அண்ட் இன்னொருத்த வச்சு எவ்வளோ வேணுமோ இப்போ நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இவ்வளோ போதும், ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த மாஸ்க் மேலே கிளிக் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ தரேன், மாஸ்க் வந்து இன்வெர்ட் ஆகுது. இப்போ ப்ரெஷ் வந்து நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன், ஃபோர் கிரவுண்ட் கலரு. இப்போ நான் வந்து ஃப்ளோ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், இன்க்ரீஸ் பண்ணிட்டு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் ஜஸ்ட் பெயிண்ட் பண்ணுறேன். அண்ட் பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கணும்னா இந்த ஐயை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா அவங்களோட சின். இப்போ நாம் வந்து அவங்களோட நெக்கு, அவங்களோட மத்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஷைன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நான் பாடின்னு வச்சுக்கிறேன். இப்போ கர்வ்ஸில் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்கே டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ பிளெண்டிஃபில் வந்து நான் அண்டர்லைனிங் லேயர்லேருந்து எடுத்துன்னு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னெல்லாம் இவ்வளோ வச்சு பண்ணியிருந்தேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஷைனிங் எங்கேயுமே சுத்தமாக இல்லை. ஸோ அதனால் வந்து இங்கே வரும்போது தான் எனக்கு வந்து ஷைனிங் வருது. அதுக்கப்புறமா ஆல்ட் கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாக இந்த சைடு எடுத்துன்னு போயிடுறேன். அண்ட் இங்கே இருக்கிறத வச்சு நான் எவ்வளோ ஷைனிங் வேணும்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த லேயர் மேலே செலக்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ தரேன். ஸோ மாஸ்க் வந்து நம்மளுக்கு இன்வெர்ட் ஆகுது. இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு எங்கெல்லாம் ஷைன் வேணுமோ அங்கே மட்டும் நான் ஷைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டிப் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்க்காக இருக்குது, இந்த இடத்துல ஷைன் வேணுமா? கண்டிப்பாக தேவையில்லை. நம்மளுக்கு எங்கெல்லாம் ஷைன் ஆல்ரெடி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நம்ம ஷைன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டார்க்காக இருக்கிற இடத்துலலாம் போய் ஷைன் வேணும்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு எங்கெல்லாம் ஷைன் வேணுமோ அங்கே மட்டும் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். இப்போ வந்து பிஃபோர் ஆஃப்டர் பார்க்குறதுக்கு ஜஸ்ட் இதை மட்டும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு ஷைன் மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்ம டார்க்னஸ் ஆட் பண்ணோம், அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் வரும். இப்போ இந்த எல்லாத்தையும் வந்து நான் குரூப் பண்ணுறதுக்காக பாடியை கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட்டு கிளிக் பண்ணி சீக் வரைக்கும் நான் ஒரு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணனா எனக்கு எல்லாமே ஒன்றா செலக்ட் ஆகும். இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜி கொடுத்தோன்னா எனக்கு குரூப் ஒன் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகும். இப்போ அது எல்லாமே வந்து இந்த குரூப் ஒன்க்குள்ளே இருக்கும். இந்த குரூப் ஒன்னை நான் ஹைலைட்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம புதுசாக ஒரு கர்வ்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன். இது வந்து நம்ம இப்போ ஒரே ஒரு கர்வ் தான் கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ ஆப்போசிட்டாக பண்ணணும், எல்லாத்தையும் வந்து கீழே எடுத்துன்னு வரணும். ஸோ எவ்வளோ டார்க்னஸ் வேணும்னு பார்த்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கர்வ்ஸை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ டபுள் டேப் பண்ணுங்கள் ரைட் சைடு, அந்த லேயரோட ரைட் சைடுக்கு டபுள் டேப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிளெண்டு போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரைட்னஸ்லேருந்து டார்க்னஸ் ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிரியேட் பண்ண டார்க்னஸை கீழே, அதாவது இந்த பேக்ரவுண்டில் இருந்து எங்கெல்லாம் வந்து பிரைட்டாக இருக்கோ அங்கெல்லாம் இருந்து அந்த டார்க்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு எங்கெல்லாம் வந்து பிரைட்னஸ் அண்டர்லைன் லேயரில் இருக்கோ அங்கேருந்து நம்ம இந்த டார்க்னஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு வரோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சீக்கில் பிரைட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த பிரைட்னஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அந்த டார்க்னஸ், நாம் இப்போ கிரியேட் பண்ண அந்த டார்க்னஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டு வருது. அப்படியே உங்களுக்கு இந்த பிளெண்டிஃபை பற்றி ஒழுங்காக சரியாக புரியலைன்னா இங்கே ஒரு லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ட் கிளிக் பண்ணி ஒரு டேப், அண்ட் ஒரு ஸ்லைடர் ஃபுல்லாக ஒரு சைடு எடுத்துன்னு போயிடுறேன். அண்ட் இன்னொரு ஸ்லைடர் வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் எனக்கு எவ்வளோ டார்க்னஸ் வேணும்னு. ஓகே இவ்வளோ போதும், ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்டையர் இமேஜ் டார்க்காக இருக்குது, நம்மளுக்கு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து மாஸ்க் மேல் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்தனா இன்வெர்ட் ஆயிரும். இப்போ ப்ரெஷ் எடுத்துக்கிறோம், ப்ரெஷ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லாவே பெருசாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு ஃப்ளோ நல்லா கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் வந்து ஆல்ரெடி டார்க்காக இருக்கோ அங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு டிப் தான் ஜஸ்ட். ஸோ நீங்களாம் வந்து ஒரு இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா போய் பெயிண்ட் பண்ணிடாதீங்க, எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறதுனா வச்சு இப்படி இப்படி இழுக்காதீங்க, கேவலமாயிரும். ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு டேப் பண்ணுங்கள், லைட்டாக மட்டும் இழுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் பிஃபோர் அண்ட் திஸ் இஸ் ஆஃப்டர். இப்போ நம்ம இன்னும் லிப்ஸ் மட்டும் தான் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு நான் வந்து ஹைலைட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு
அதில் ஒரு கர்வ்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இந்த லிப்ஸ்க்கான ஹைலைட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ லிப்ஸ் மட்டும் பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க. இவ்வளோ போதும் எனக்கு. லிப்ஸ் வேணால் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. அண்ட் இப்போ வந்து இந்த லேயருக்கு ரைட் சைடில் வந்து டபுள் டேப் பண்ணுங்கள். டபுள் டேப் பண்ண நம்மளுக்கு வந்து பிளெண்டு வரும். ஸோ இந்த பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் அண்டர்லைங் லேயர்லேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம். அதுக்கப்புறமா ஆல்ட் கிளிக் பண்ணி ஒரு டேப் ரைட் சைடு இருக்கிறத வந்து ஃபுல்லாக ரைட் சைடு எடுத்துன்னு போயிடுறோம். அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற பாயிண்டரை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் எவ்வளோ பிரைட்னஸ் வேணும்னு. நம்ம இன்னும் சொன்ன மாதிரி தான், லிப்ஸ்க்கு வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்காதீங்க, ரொம்ப மைல்டாகவே கொடுங்க. இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணுறோம். இந்த லேயரோட மாஸ்க்கை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ப்ளஸ் ஐ கொடுத்தோம்னா இன்வெர்ட் ஆகும். இப்போ ப்ரெஷோட சைஸை கம்மி பண்ணிக்கோங்க, நல்லா கம்மி பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எங்கெல்லாம் பிரைட்னஸ் இருக்கோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அவ்வளோ அதிகமாக தெரியாது, பட் இருந்தாலும் வந்து பெயிண்ட் பண்ணுங்கள். ஸோ பெயிண்ட் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜீரோ கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ரேம் வந்து ஃபிட் ஆயிரும். அண்ட் இதை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கர்வ்ஸ் வாங்க, அதாவது இது வந்து டார்க்ஸ்னு வச்சுப்போம். ஸோ நேம் வந்து நீங்கள் கொடுக்குறது தான், எப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். டார்க்ஸ் வச்சாச்சு, இதோட மாஸ்க்கை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம லிப்ஸில் வந்து எங்கெல்லாம் டார்க்காக இருக்கோ அங்கே மட்டும் நம்ம ஜஸ்ட்டு மைல்டாக பெயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இது வந்து பிஃபோர் அண்ட் இது வந்து ஆஃப்டர். உங்களுக்கு அதாவது பிரைட்னஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஹைலைட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ எனக்கு வந்து ஃபோர் ஹெட்ல அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஃபோர் ஹெட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணி அதோட ஒபேசிட்டியை மட்டும் கம்மி பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ஃபோர் ஹெட் மட்டும் நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பாருங்கள். அண்ட் அப்படியே வேறு எங்கேயாவது நீங்கள் கம்மி பண்ணணுமான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் டார்க்னஸ் கம்மி பண்ணலான்னு இருக்கிறேன், பிகாஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒபேசிட்டியை டார்க்னஸ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறேன் அண்ட் அவ்வளோதான். அண்ட் இதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தகுந்தனா தரலாம். ஸோ இங்கே வாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் லுக் அப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து எந்த லட்டு வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஸோ நான் வந்து ட்ராப் ப்ளூ கொடுக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா தனியாக ஃபாகி எஃபெக்ட் எடுத்துன்னு வருது. நீங்கள் எது வேணுமோ கொடுத்து பார்க்கலாம், ஒன்றுன்னா கூட நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். வேறு எது நல்லாயிருக்கும்னா ஃபால் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு எஃபெக்ட் கொடுக்குது, இதுவும் சூப்பராக தான் இருக்குது. அண்ட் இதோட ஒபேசிட்டியை கம்மி பண்ணி அந்த எஃபெக்டோட நம்ம ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணலாம். ஒபேசிட்டியும் ஃபில்லியும் யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒபேசிட்டி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு ஒபேசிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலைன்னா ஃபில்லியும் சேர்ந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா வரும். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.